இப்போ வர பேஷண்ட்ஸ் கிட்ட வேக்சின் போட்டுக்கோங்கன்னு சொன்னான். வேக்சின் போடுறதுக்கு பயமா இருக்குன்றாங்க. வேக்சின் போட்டா செத்து போயிடுவோன்ட்டு வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜஸையும் காசிப்ஸையும் இன்டர்நெட்ல எங்கேயோ படிக்கிறதையும் மனசுல வச்சுட்டு போட்டுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. வேக்சின்ஸ் போட்டுக்கிறதுனால மட்டும்தாங்க இந்த நோய் நம்மளுக்கு வரதையும் நம்ம தடுக்க முடியும், நம்ம இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறதையும் நம்ம குறைக்க முடியும். எல்லாருக்கும் வணக்கம். 2020 நம்ம எல்லாரும் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு வருஷம், மறந்தே போக முடியாத ஒரு வருஷமா கூட இருந்துச்சு இல்லையா? எத்தனையோ பேர் தங்களுடைய உயிர்களை இழந்துட்டாங்க, எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க COVID-19 பேண்டமிக்னால. உலகமே நாலு சவுத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தப்போ எத்தனையோ பேர் ஃப்ரண்ட் லைன்ல மக்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான பங்கு என்ன போல டாக்டர்ஸோடது. இந்த நோயை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரியாது. அந்த போராட்டத்துல எத்தனையோ டாக்டர்ஸ் தங்களுடைய ஹெல்த்தை இழந்துட்டாங்க, தங்களுடைய ஃபிட்னஸ் இழந்துட்டாங்க, எத்தனையோ டாக்டர்ஸ் அவங்களுடைய உயிரையே இழந்துட்டாங்க. இத பத்தி யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள வாழ்க்கை ரொம்ப சகஜமான நிலைமைக்கு வந்த மாதிரி இருக்கு. மாஸ்க் போடுறது கிடையாது, பிசிக்கல் டிஸ்டன்சிங் கிடையாது, தியேட்டர்ஸ் ஓபன் பண்ணியாச்சு, மால்ஸ் ஓபன் பண்ணியாச்சு, ஷூட்டிங்ஸ் நடக்குது, படங்கள் ரிலீஸ் ஆகுது, கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, பர்த்டே பார்ட்டி, கல்யாணங்கள் எல்லாமே சகஜ நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ COVID-19 வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா கட்டாயம் இல்லைன்னு தானுங்க சொல்லணும். யூகே யூஎஸ் மாதிரி அண்டை நாடுகள்ல மட்டும் இல்லைங்க, இனியும் நம்ம நாட்டுக்குள்ளேயே கேரளா, இனி மகாராஷ்டிரா மாதிரி பிளேசஸ்ல கூட கேசஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. பர்டிகுலர்லி ரீசன்ட் வீக்ஸ்ல மறுபடியும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? கட்டாயமா புரியல எனக்கு. இப்படி இருக்கும் போது நாங்க என்ன பண்றது? எங்களுடைய வாழ்க்கை நடக்க வேண்டாமா? நாங்களும் வந்து வாழ்க்கைக்கு வெளியில போயிட்டு சம்பாதிக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சா நியாயம் தானேங்க? அதுக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் இருக்கு, வேக்சின்ஸ், தடுப்பூசிகள் மட்டும்தான். எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ ரிசர்ச் பீப்புள், இனி சயின்டிஸ்ட் இது எல்லாத்தையும் மீறி தங்களுடைய உயிர்களை பத்தி கவலைப்படாமல் ட்ரையல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸ், இவங்க எல்லாருமே ராப்பகல் பார்க்காம அயராம உழைச்சு இவ்வளவு குறுகிய காலத்துல நம்மளுக்கு வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப வர பேஷண்ட்ஸ் கிட்ட வேக்சின் போட்டுக்கோங்கன்னு சொன்னா வேக்சின் போடுறதுக்கு பயமா இருக்குன்றாங்க. வேக்சின் போட்டா செத்து போயிடுவோன்ட்டு வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜஸையும் காசிப்ஸையும் இன்டர்நெட்ல எங்கேயோ படிக்கிறதையும் மனசுல வச்சுட்டு போட்டுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. வேக்சின்ஸ் போட்டுக்கிறதுனால மட்டும்தாங்க இந்த நோய் நம்மளுக்கு வரதையும் நம்ம தடுக்க முடியும், நம்ம இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறதையும் நம்ம குறைக்க முடியும், நம்ம நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதையும் நம்ம குறைக்க முடியும். வேற வழியே கிடையாதுங்க. எத்தனையோ டாக்டர்ஸ் வேக்சின்ஸ் போட்டுட்டு செல்ஃபி எடுத்து போஸ்டர்ஸ்லயும் சோசியல் மீடியாலையும் இன்டர்நெட்லயும் பிக்சர்ஸ் போடுறது விளம்பரத்துக்காக இல்லைங்க. இந்த வேக்சின் எங்களுடைய உயிரை பொருட்படுத்தாம நாங்க போட்டுட்டு எங்களுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னா உங்களுக்கும் ஒண்ணும் ஆகாது அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நாங்க பிக்சர்ஸ் போடுறோம், போஸ்டர்ஸ் போடுறோம், வீடியோஸ் போடுறோம், செல்ஃபிஸ் போடுறோம். சோ வேக்சின்ஸ் எங்களுக்கு சேஃப்னா கட்டாயம் உங்களுக்கும் சேஃப் தான். சின்ன வயசு டாக்டர்ஸ்ல இருந்து 90 வயசுக்கு மேல இருக்கிற டாக்டர்ஸ் வரைக்கும் நாங்க எல்லாருமே வேக்சின்ஸ் போட்டுக்கிட்டோம். 2 வேக்சின்ஸ் 1 மாத கால இடைவெளியில போட்டுக்கிட்டோம். நாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா தான் இருக்கோம். காசிப்ஸ நம்பாதீங்க, தெரியாத வரைக்கும் நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க. உங்க டாக்டர்ஸ நம்புங்க, நம்ம சயின்டிஸ்ட நம்புங்க. எல்லா இடத்துலயும் வேக்சின் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. வேக்சின்ஸால மட்டும் தான் இந்த நோயை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். டேக் தி வேக்சின், பிரேக் தி செயின். ஜெய் ஹிந்த்.